ஜெம் டிவி நேர்களுக்கு இனி ஆரோக்கிய காலை வணக்கம் நாம இன்னைக்கு மலச்சிக்கலை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை என்னென்னு பார்க்க போகிறோம் பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனம் இல்லாமல் விட்டுடுறாங்க ஆதி காலத்தில் ஒரு பழமொழி உண்டு என்னென்னா மலச்சிக்கல் சரியாமை ஆதி நோய்கள் மற்றவை மீதி நோய்கள்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஸ்டிபேஷன் மலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தங்க ஆரம்பிச்சதுன்னா கொழுப்புங்கிறது தேவையில்லாத கொழுப்புங்கிறது அதிகமாக தங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மலம் மலக்குடல் சரியாக இயங்காமல் மலம் சரியான பகுதியாக வெளியே போக முடியாமல் உடம்புக்குள்ளே திணறி இருந்துச்சுன்னா அது கேஸாக மாறும் இந்த கேஸாக மாற ஆரம்பிச்சதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய பத்து வாயுக்களும் சரியான அளவில் இல்லாமல் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு வாயுவும் ஒரு ஒரு விஷயத்தை உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கறது இயங்க வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அந்த வேலைகள்லாம் தடைப்படும் இந்த மலம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே தங்க ஆரம்பித்து உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் வீக்காக ஆரம்பித்தா ரத்தத்தில் சீரான செயல்பாடு இருக்காது இரத்தத்தில் பல மாறுதல்கள் இருக்கும் பெரும்பாலான பேர்களுக்கு ஏன் ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த உடம்பில் சரியான அளவில் மலம் வெளியே போகலைன்னு அர்த்தம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு குழந்தைய பிறக்கிறதுலேருந்து தன்னுடைய வாழ்நிலை வாழ்நாளினுடைய இறுதி கடை பகுதி வரைக்கும் என்ன வயதானாலும் இரண்டு முறை காலையில் ஒரு முறை எழுந்திருச்ச உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை மோஷன் கட்டாயம் போகணும் மலம் வெளியேறியே ஆகணும் அப்படி வெளியேறிகூடிய வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிச்சி பாருங்கள் இந்த மலம் அருமையாக வெளியே போகும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட போகிறோம் எழுதி வச்சுக்கோங்க சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறேன்னு முடிவு பண்ண உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமோ அந்த வாழைப்பழத்தை நல்லா சந்தோஷமாக ஒரு மிக்சியில் போட்டு மிக்ஸியில் போட்டு வாழைப்பழத்தை நம்ம அடித்தா எப்படி ரொம்ப மையாக அரைச்சி ரொம்ப கூலாகிடுமோ அந்த மாதிரி வாயில் ஒரு ஒரு கடியாக கடித்து நிதானமாக நல்லா வாயில் நல்லா அரைச்சி 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 பொறுமையாக சாரை முதல்ல முழுங்கிக்கிட்டே இருக்கணும் சாரை முதல்ல முழுங்கி நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடியதை கூலான பிறகு முழுங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு பழத்துக்கு அதிகமான அளவு வயிற்றுக்கு இடத்த கொடுத்துடணும் எவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டாக இருந்தாலும் அரை வயிறு தான் உணவு போகணும் இறைப்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் அரை வயிறு தான் உணவு கால் வயிறு தண்ணி கால் வயிறு காற்று நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அரை வயிறு உணவை இந்த கால் வயிறு இருக்கக்கூடிய தண்ணியும் கால் வயிறு இருக்கக்கூடிய வாயும் சேர்ந்து செரிமானப்படுத்தி உடம்புக்குள்ள நல்லது கெட்டது அப்படிங்கிறத தனியாக பிரித்து உள்ள உடம்புக்குள்ளே தங்க வேண்டிய விஷயங்கள் உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய விஷயங்கள்னு பிரிக்கும் சரிங்களா அப்போது இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கும் போது அரை வயிறு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஏன்னா கால் வயிறு ஆட்டோமேட்டிக்கலி இந்த வாழைப்பழத்துக்கே போயிடும் கால் வயிறு நீங்கள் சரியான அளவு அது நீங்கள் தோசையோ இட்லியோ பூரியோ பொங்கலோ என்ன சாதமோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ காய்கறிகளோ பழங்களோ என்ன நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த கால் வயிறு நல்லா திருப்தியாக சாப்பிடுவீங்க நல்லா கவனிங்க உங்கள் இறைப்பைக்கு போதும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரிஜினல் டயட் மெத்தட் சொல்கிறேன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா கரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க செரிமான கோளாறுலாம் வரவே வராது மோஷன் அவ்வளோ ஃப்ரீயாக போகும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் சாப்பிட்லாமே ரெண்டு இட்லி தான் அவங்க வயிறுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யாதவங்க நீங்கள் சிட்டிங் உட்காந்தே வேலை செய்கிறவங்க பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி தான் வாழ்க்கை முறை இருக்கும் அதிகமாக உடம்பு உடல் உழைப்பு அதிகமாக ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால் பல பேருக்கு உடல் உழைப்பு கம்மி தான் இப்போ ரெண்டு இட்லி போதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய இறைப்பைக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு முடித்து ஒரு இட்லியை சாப்பிட்ருக்கீங்கன்னா அந்த ஒரு இட்லியிலே உங்களுடைய இறைப்பை சொல்லிடும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடேன் இன்னொரு இட்லி சாப்பிட்லாமேன்னு தோணும் உங்கள் மனசை சொல்லும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சட்னி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு இட்லி சாப்பிட்லாம் இன்னொரு தோசை சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு குரண்டி சாதம் சாப்பிட்லாம் அந்த எண்ணம் வரும்போது கையை கழுவி எழுதிருச்சிடலாம் அதுதான் சரியான அளவு அரை வயிறு உணவுக்கு இதுதான் சரியான இண்டிகேஷன் இதே போல் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க கரெக்டாக அந்த ஒரு பழம் சாப்பிட்டீங்க இல்லையா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான நல்ல விஷயங்களெல்லாம் உருவாக்கிட்டு யூரினாக போக வேண்டிய விஷயங்களை கரெக்டாக வெளியே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டின்னருக்கும் இரவு உணவுக்கும் இதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே போல் நல்லா தேவையில்லாதெல்லாம் வெளியே தள்ளும் அதில் மலம் அப்படிங்கிறது சுலபமாக வெளியே போகும் மூலவியாதி ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் மூலம் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாதி உள் மூலம் வெளி மூலம்ங்கிறது உருவாகும் கட்டி பிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய அந்த கட்டி தசை கெழிஞ்சு ரத்தம் வெளியேறுறது இதெல்லாம் வந்து இந்த மலச்சிக்கல் காரணத்தினால தான் வரும் இந்த முறையை அப்ளை பண்ணி பாருங்கள் அதே போல் கையை நல்லா கவனிங்க நல்லா உத்து கவனிங்க உங்களுடைய ஆள்காட்டி வரலில் இப்படி நேராக விரலுக்கு நேராக அப்படி போகும்போது பள்ளமாக கீழே இறங்குது இல்லையா இந்த எலும்பு அப்படியே கீழே இறங்கி போகும்போது உங்களுடைய இப்போ நம்ம இடது கை வலது கட்ட வரலை வச்சு இப்படி நல்லா இப்படி நீங்கள் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு இடம் வரும்போது நல்லா பள்ளமாக இறங்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல போய் அழுத்தும் போது வலிக்கும் பள்ளமாக இறங்கி வலிக்கும் அந்த இடத்துல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் பதினான்கு முறை ஃபோர்ட்டீன் டைம்ஸ் ப்ரெஷர் பண்ணி பண்ணி ரிலீஸ் பண்ணணும் பாருங்கள் அழுத்துறீங்க வலிக்குது ரிலீஸ் பண்ணணும் அழுத்துறீங்க வலிக்குது ரிலீஸ் பண்ணணும் ஃபோர்டீன் டைம்ஸ் இந்த புள்ளியை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மோஷன் அவ்வளோ ஃப்ரீயாக போகும் இதே போல் இன்னொரு முறை என்னென்னா காலையில் எழுந்திருக்குறீங்க சில பேருக்குலாம் நல்லா சொல்லுவாங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க டீ காஃபி குடிச்சாதான் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் நான் அதுக்காக நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் வேறு எந்த இதையும் செய்ய மாட்டேன் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் டாய்லெட்டில் போய் வெயிட் பண்ணுவேன் ஃபோன் பேசிகிட்ருப்பேன் ஃபோன் ஏதாவது பார்த்துக்கிட்ருப்பேன் பெருமையாக சொல்லுவாங்க இந்த மலம் வெளியே போகலை அப்படிங்கிறதுக்கு அந்த டீ காஃபி குடித்தா தான் போகணும்னு அவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க அந்த பால் கலந்த அந்த டீ காஃபி அப்படிங்கிறது உள்ளே போகும்போது நீங்கள் மலம் போகிறதா நினைக்கிறீங்க இல்லையா ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் சூடான உங்கள் நாக்குக்கு எந்தளவுக்கு சூடு பட்டால் உள்ளே போகிற தண்ணி அந்த மலத்தை பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நீங்கள் உணர்ந்தால் போதும் அந்த டீ காஃபி குடிக்கிறதுனால இல்லைங்க சூடான தண்ணி நீங்கள் சாதாரணமாக ஒரு ரெண்டு கிளாஸில் இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணியை நீங்கள் தண்ணியை சுட வைக்கிறீங்க விரலை வச்சு இப்படி விரலை அந்த தண்ணியில் வச்ச உடனே சூடாக ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு தோணில் எடுத்துடணும் ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த தண்ணி அந்த டெம்பரேச்சர் வர்றதுக்கு எடுத்துகிட்டு போகும் ஒரு இடத்துல அமைதியாக ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு வாயிலாக நல்லா கொப்பளிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் செய்யணுமோ செய்யலாம் உடனே ஒன்று என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை குடிச்சிடுறீங்க இல்லையா அந்த ரொம்ப லேசான வெந்நீரை குடித்த உடனே கையை ஒரு சுற்று நல்லா இப்படி நல்லா அப்படி தொப்பில் சுற்றி நல்லா மூன்று முறை வயிறை நல்லா கிளாக் வயசில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வயசில் மூன்று முறையும் சொல்லச்சு அப்படி நல்லா மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா மலம் அவ்வளோ சுலபமாக வெளியே போகும் ரொம்ப அற்புதமாக தெரியும் இந்த மலச்சிக்கலுங்கிற ஒரு கொடுமையான வியாதியை தயவுசெய்து வளர்க்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு வருவோம் நல்லா தொடர்ச்சியாக நம்மளோட யூடியூப் சேனலையும் பாருங்கள் தகவலாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும்னா திருப்பி திருப்பி பாருங்கள் சரிங்களா மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்